Example 4.5, find the principal value of cos inverse of root 3 divided by 2. So, first of all, the given value C is cos inverse of into root 3 divided by 2. Let us consider y that is equal to cos inverse of into root 3 divided by 2. So, the principal value of cos inverse of x is, that is called closed interval 0, pi. The principal value of cos inverse of x is 0, pi. Since we know that the principal value of cos inverse of x is closed interval 0, pi. So now the given value, let us consider y is equal to cos inverse of into root 3 divided by 2. Now cos y that is equal to root 3 divided by 2. Next one, cos y is equal to root 3 divided by 2 is going to cos values is cos of into pi by 6. That is called 30 degree. So cos 30 degree is equal to root 3 divided by 2. So that is called cos y is equal to cos pi by 6. Then cos cos cancel. Then y is equal to pi by 6. Then belongs to closed interval 0, pi. So the value is existed. So now the given value is cos. Cos inverse of root 3 divided by 2. The principal value of cos inverse of root 3 divided by 2 is equal to pi by 6. That's all. So now cos inverse of x, இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் sin inverse of x. So sin diagram என்ன கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னா, so this one the sin diagram, that is called 0, next one pi, next one 2 pi, next one 3 pi and so on etc. This one sin diagram. Next cos diagram நல்லா கவனிச்சோம்னா, இந்த பிளேஸ்ல இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும், pi by 2, this one pi by 2. So pi by 2 ல cos θ என்னவா மாறும், 0 வா மாறும். நெக்ஸ்ட் 0 ங்கிறதுல காஸ் தீட்டா என்னவா இருக்கும், 1 ஆ இருக்கும். சோ இந்த பிளேஸ் 1. நெக்ஸ்ட் 1, இந்த பிளேஸ் நமக்கு என்ன இருக்கும்னா மைனஸ் பை பை 2 இருக்கும். ஓகேவா, மைனஸ் பை பை 2. சோ இப்ப நம்ம காஸ் தீட்டா டிராவல் பண்ற பிளேஸ் என்னன்னா, சோ திஸ் ஒன் காஸ் தீட்டா பை பை 2 காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் இந்த பிளேஸ்ல, நெக்ஸ்ட் இந்த பிளேஸ்ல. இப்ப இது y equal to cos x, இது y equal to sin x. இது cos x ஓட ஃபார்முலா, cos x ஓட டயகிராம். இதையே என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்படி ரெசிப்ரோக்கலா வெர்டிகலா சேஞ்ச் பண்ணா cos இன்வர்ஸ் ஆஃப் x ஓட டயகிராம் நமக்கு கிடைச்சிரும். சோ திஸ் ஒன் அப்ராக்ஸிமேட்டா டிஸ்கஸ் பண்ற ஒரு கான்செப்ட் தான். பட் திஸ் ஒன் அக்யூரேட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். cos θ எப்பப்பெல்லாம் வந்து x ஆக்சிஸ் மீட் பண்ணுதோ அப்பலாம் 0ங்கற கண்டிஷன். சோ பை பை 2, தி ஃபர்ஸ்ட் பை பை 2, தென் செகண்ட் பை பை 2, தென் தேர்ட் பை பை 2. அப்ப 3 பை பை 2 ல நமக்கு என்ன cos θ மறுபடியும் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். நெக்ஸ்ட் 4 பை பை 2, 5 பை பை 2. சோ பை பை 2 ல 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் 3 பை பை 2 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் 5 பை பை 2 ல 0 கிடைக்கும். சோ ஆன்சர் எக்ஸெட்ரா. இது இது ஒரு சீக்வென்ஸா கண்டினியூ ஆகும். ஆக்சுவலா காஸ் தீட்டா சைன் தீட்டா டான் தீட்டா எல்லாமே ஒரு சீக்வென்ஸா நீங்க பாத்தீங்கன்னா வேல்யூஸ் கிடைக்கும், அடுத்தடுத்த வேல்யூ. சோ காஸ் தீட்டா எப்ப 0 இருக்கும், சைன் தீட்டா எப்ப 0 இருக்கும், சூப்பரா நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ திஸ் ஒன் வெரி ஈஸி எக்ஸாம் பேட்டர்ன்ல இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. இது எக்ஸ்பிளனேஷனுக்கு தான். வேற காஸ் தீட்டா என்டர் ஆகுறது இப்பதான், நம்ம காஸ் தீட்டாக்குள்ள என்டர் ஆகும். அதனால காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்ன கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றது இந்த கான்செப்ட். ஓகே.